ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நேற்றுக்கு ஈவினிங் என்னோட பனானா கேரமல் ஃப்ளேவர் நேற்றுக்கு லான்ச் ஆனது எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ சுட சுட விஷயம் ஜில்லுன்னு ஒரு ஷேக் பார்க்கலாமா? எஸ் இந்த ஷேக் நேற்றுக்கு நைட்டே நான் ட்ரை பண்ணிட்டேங்க. வாஸ் ஸோ எக்ஸைட்டட் எப்படி இருக்க போகிறது, அதோட ஃப்ளேவர்ஸ் என்ன இருக்க போகிறது, அதோட டேஸ்ட் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கணுன்ட்டு எனக்கு ரொம்பவே ஆசையாக இருந்தது. ஸோ என்னோடய பாக்ஸை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் பனானா கேரமல் ஷேக் அதை பற்றிட்டு நிறைய டீட்டெயில்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கம்பைல் பண்ணி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். ஸோ பனானா கேரமல், திஸ் இஸ் அவுட் த பாக்ஸஸ், இட்ஸ் 500 grams. ஸோ பனானா கேரமல் எடுத்துகிட்ருக்கேன். தென் ஐ ஹாவ் த ஸ்லிம் மில்க், மார்னிங்கே சில் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எப்படி இந்த பனானா ஷேக் இருக்குங்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக தென் ஐ ஹாவ் டேக்கன் தி பர்சனலைஸ்ட் ப்ரோட்டீன் பவுடர் அண்ட் என்னோடய பிளெண்டர் வச்சுருக்கேன். ஸோ இதை எப்படி ஓப்பன் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸோ நான் ஓப்பனிங்கையும் சேர்த்து காட்டுறேன். ஓகே, ஸோ வி கோயிங் டு ஓப்பன் பனானா கேரமல். யம். ஸோ இந்த மாதிரி சீல் இருக்குங்க, எல்லா ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஹெர்பல் லைஃப்லேயும் இந்த மாதிரி சீல் இருக்கும். ஸோ நான் அது கட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ கட் ஓப்பன் பண்ணிங்கன்னா வாவ், த ஃப்ளேவர் இஸ் ஆசம், நல்ல ஃப்ளேவர் இருக்குது. ஸோ ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் தி ஸ்பூன் ஆஃப். இது ரெகுலர் ப்ராக்டிஸ். எப்போதுமே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும்போது நம்ம அந்த இதை வந்து கலரி விட்டு எடுக்கிறது தான் எப்போதுமே நல்லது. ஸோ தட் அந்த பவுடர்ஸ் வந்து செட்டில் ஆகிருந்தால் கூட நமக்கு பெட்டராக கிடைக்கும். 300 ml ஆஃப் ஸ்கிம்டு மில்க் சில்ட் நான் எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் 1 scoop ஆஃப் பர்சனலைஸ்ட் ப்ரோட்டீன் பவுடரும் 3 scoops ஆஃப் பனானா கேரமலும் நான் போட்டு இதில் ஆட் பண்ண போகிறேன். நான் இது ஆக்சுவலி இந்த வீடியோவை வந்து லைவாக கொடுக்கணும்னு பார்த்தேன், பட் என்னை சுற்றி ஒரே நாய்ஸ் இருந்ததுனால நான் வந்து லைவாக கொடுக்காமல் ரெக்கார்டிங் கொடுக்குறேன். இன்ஃபேக்ட் இது ரெக்கார்டிங் பண்ணும்போது இது நைட்டு தான். ஸோ இருந்தாலும் ஹாப்பி மார்னிங்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அண்ட் ஸோ ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். அந்த வீடியோ எடுக்கும்போது ரொம்பவே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது என்கிட்ட, எப்படி இருக்க போகிறது, புது ஃப்ளேவர்ஸ். யூனோ ஆஃப்டர் ஸ்ட்ராபெரி திஸ் இஸ் த நெக்ஸ்ட் ஃப்ளேவர் தட் காட் லான்ச்ட் இன் இந்தியா. அண்ட் இது வந்து இந்த பனானா கேரமல் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நியர்லி இப்போவுமே என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே நான் நாளையிலேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். பட் இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவுமே மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃப்ளேவராக இருந்தது, பனானா ஃப்ளேவர். ஏன்னா நம்ம கண்ட்ரியோட கண்ட்ரி ஃபுட்னு சொல்லும்போது ஒரு பனானா தான். எதுவுமே சாப்பிட கிடைக்கலனா கூட ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு போகலாம் தானே நம்ம நினைப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபுட். ஸோ 3 scoop யூனோ பனானா கேரமல் போட்டிருக்கேன். ஆல்ரெடி ப்ரோட்டீன் போட்டுட்டேன்னா, அண்ட் இப்போ வந்து இதை பிளெண்ட் பண்ண போகிறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, ஸோ இட்ஸ் தி பிளெண்டிங் ஸ்டார்டட். ஸோ நான் ஒரு 30-45 seconds தான் நான் வந்து பிளெண்ட் பண்ணுறேன். நான் அது ஏன் இந்த பிளெண்டிங்கை நான் நிறைய பேருக்கு போட்டு காட்டுறேன் அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மோர் தேன் 1.5 minutes, 2 minutes பிளெண்ட் பண்ணிடுறாங்க. அப்போ பிளெண்ட் பண்ணும்போது என்ன ஆகிடுதுன்னா நம்ம ஷேக் வந்து கூழ் மாதிரி ஆகிடுது. ஸோ அது வந்து திக் ஆக ஆக சாப்பிட நிறைய பேருக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. ஸோ இட் ஷுட் பி இன் அ லிக்விட் ஸ்டேட். ஸோ அதனால தான் நான் என்டையர் பிளெண்டிங் சீ நாங்கள் விட்டு விட்டு தான் பிளெண்ட் பண்ணுறேன். பாருங்கள் என்னோடய கை பாருங்கள், விட்டு விட்டு தான் நான் பிளெண்ட் பண்ணியிருப்பேன். பல்ஸ் பண்ணியிருப்பேன், நிறைய வாட்டி பல்ஸ் தான் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த பல்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து 300 ml கிட்டத்தட்ட, நான் 250 தான் போட்டேன், 250 ml வந்து உங்களுக்கு 400 ml ரைஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த ரைஸ் ஆனது லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். நம்ம ஷேக் வந்து எப்போவுமே லிக்விடாக இருக்கும்போது தான் நமக்கு குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்ல ஒரு ஃபீல் இருக்கும், குட் ஃபீல் இருக்கும். ஸோ இதை நான் வந்து நம்மளோட ஹெர்பலைஃப் கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ நான் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போதுமே ஸ்மெல் பண்ணிக்கோங்க. ஸ்மெல் பண்ணி வாவ், அந்த ஸ்மெல்லோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நாக்கில் நிற்குது. ரெகுலராக ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ அதே ஃபீல் வந்து இந்த பனானா கேரமலில் இருக்குது. ஸ்வீட்னஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் இதை பற்றி நான் அதர் ஸ்பெஷாலிட்டிஸ் நான் என்னோட அடுத்த வீடியோவில் போடுறேன். இன்றைக்கி இதை டேஸ்ட் பண்ணியே பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ எல்லோரும் உங்களோட பனானா கேரமலில் இன்ட்டு ஆர்டர் பண்ணுங்கள். ஆர்டர் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஷேக் என்ஜாய் பண்ணி வைக் பண்ணுங்கள். பாய், ஹாவ் அ கிரேட் டே. Oh, that was a yum moment. Thanks to Herbalife. ஒரு யம்மியான ஒரு ஃப்ளேவர் இந்தியாவுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த ப்ராடக்ட் எப்படி ஆர்டர் பண்ணுங்கிறதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய தகவல்கள் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக சுட சுட விஷயம் அண்ட் சில்லுன்னு ஒரு ஷேக் என்ஜாய் பண்ணுங்கள். லைஃபை எவ்ரி மினிட் ஹாப்பியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஹாவ் அ கிரேட் டே. பாய் பாய்.